ஹாய் யூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலட்சுமி. ஆட்டிடியூட் பற்றி பல வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிறது இன்னர் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். வாட் இஸ் திஸ் இன்னர் ஆட்டிடியூட் அப்படின்னா உட்புற உணர்வு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அதாவது சில சமயம் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு ரணமாகி போகும்பொழுது நமக்கு நம்மளே ஹீல் பண்ணிக்கிற அந்த ஒரு உணர்வு தான் அந்த இன்னர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளை நம்மளே பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைன்னு கூட அதை சொல்ல முடியும். இதை உங்களுக்கு நான் ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபர் நார்மன் கசன்ஸ் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் அனாட்டமி ஆஃப் அன் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வியப்பாக இருக்கும். அவருக்கு பிளட் கேன்சர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிளட் கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவர் பெருசாக ஒன்றும் வரி பண்ணி ஐயோ என் லைஃபே போச்சு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் யோசிக்கல. அவர் சொன்னார், இந்த பிளட் கேன்சரை நான் ஓவர் கம் பண்ணி காமிக்கிறேன், என்னோட இன்னர் ஆட்டிடியூட் மூலமாக மட்டுமே இதை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணார், இமீடியேட்டாக ஒரு கடைக்கு போனார். போயிட்டு 500 ஃபிலிம் காமெடி மூவிஸ், 500 நகைச்சுவை திரைப்படங்கள் அந்த படத்தினுடைய சீடிஸை வாங்கிட்டு வர்றார். அதை கண்டினியூஸ்லாம் வீட்டில் போட்டு பார்க்குறாரு. அப்படி வயிறு குலுங்க குலுங்க வலிக்க வலிக்க சிரிச்சு தள்ளுறாரு. அந்த 500 படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சிரிச்சு முடிச்சுட்டு அந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போகிறாரு அடுத்த டெஸ்ட்டுக்கு. யூ ஒன்ட் பிலீவ், பிளட் கேன்சர் இல்லை, இட் இஸ் க்யூர்டு. ஸோ எதனால இது? நம்முடைய அந்த இன்னர் ஆட்டிடியூட் உள்ள ஒரு விஷயம் சொல்லுது இல்லையா, அதை நம்புகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம மனசை என்றைக்குமே ஒரு காமனான ஃபேக்டர். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ இல்லை ஒருத்தரினுடைய லிவிங் ஸ்டைல்லையோலாம் அவங்க ஹெல்த் கிடையாது. எல்லாருடைய ஹெல்த்தும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னர் ஆட்டிடியூட். ஒருத்தர் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத உணவு பழக்கத்திலையோ உடற்பயிற்சியிலையோ சொல்கிறதை விட அவர்களுடைய ஆட்டிடியூட், அந்த உள் உணர்வு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஒருத்தன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வருகிற பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தன்னை டியூன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை விட ஹெல்த்தாக வாழ்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதை ப்ரூவ் பண்ண நார்மன் கசன்ஸ் கிட்டத்தட்ட பிளட் கேன்சரை வின் பண்ணி 20 வருடங்கள் அதுக்கப்புறம் வாழ்ந்தார் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளவு பவர் அந்த இன்னர் ஆட்டிடியூடுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இன்னர் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு மிஸ் ஆகுது. நமக்கு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை நினச்சி ரொம்ப பயப்படுறோம். ஐயோ வாழ்க்கை இவ்வளோதானோ, வாழ்க்கை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஒரு பாயிண்டில் இந்த இந்த வேர்ல்டில் இந்த லைஃப்பில் ஒன்றுமே இல்லைங்க, இட் இஸ் நத்திங். எல்லாமே சொல்லுவாங்களே, இது ஒரு மாயை, அவ்வளோதான் ஒரு விஷயம். நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு இல்யூஷன், அவ்வளோதான். இந்த இல்யூஷனில் நம்மக்கிட்ட கையில் இருக்கிற ஒரே ஒரு ஹோப், ஒரே ஒரு பிடிமானம் என்னென்னா இன்னர் ஆட்டிடியூட். வாட் எவர் கம்ஸ் இன் மை லைஃப் ஐ வில் கோ த்ரூ இட். இந்த உடம்பு எப்படி, எந்த ஒரு இப்போ எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாத்திரை எடுத்து போட்டு எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பி நான் போடுறேன் பார்த்தீங்களா, போட்ட உடனே அது சரியாகுது இல்லையா, அதுதான் இன்னர் ஆட்டிடியூட். ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் ஒரு மனிதனை ஆரோக்கியமாக ஆயுளோடு வாழ வைக்கக்கூடிய விஷயம். அதிகமாக கவலைப்படுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வியாதிகள் அவர்களுக்கு இருக்கும். அதிகமாக ரொம்ப யோசிச்சு 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 தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறவருடைய அந்த மூஞ்சியை பார்த்தாலே நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம், ஹீ இஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் லைஃப்னு. அப்போ எல்லா பிரச்சனைகளையும் கடந்தும் ஒரு ஸ்மைலோட ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அவனுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இன்னர் ஆட்டிடியூட். ஸோ ஒரு பிளட் கேன்சரையே வெல்லக்கூடிய அளவு சக்தி வாய்ந்ததாக இந்த இன்னர் ஆட்டிடியூட் இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு சோதனைகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ட்ரெயின் யுவர் இன்னர் ஆட்டிடியூட், பிலீவ் இன் யூ, பிலீவ் யுவர் ஆட்டிடியூட், தென் யூல் ஹாவ் அ கூல் ஹெட் லைஃப். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி ஃபைன் ஒன் டே. தேங்க்யூ.